அதிசய பெண். வித்யாதரர் என்ற அறிவாளிக்கு வித்யாவதி என்ற பெண் ஒருத்தி இருந்தாள். அவர் அந்த பெண்ணை மிகவும் செல்வமாக வளர்த்து வந்தார். வித்யாவதி மிகவும் அழகுடையவள். அவளை போன்ற அழகுடையவள் உலகத்திலேயே இரண்டு மூன்று பேர்களே இருப்பார்கள். அந்த அழகியை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்று பணக்கார பிள்ளைகள் ஆசைப்பட்டார்கள். அரச குமாரர்கள் விரும்பினார்கள். வித்யாதரரோ சிறந்த அறிவாளி ஒருவனுக்கு அவளை மனம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகையால் யாராவது அவரிடம் வந்து பெண் கேட்டால், இவளுடைய அழகை கண்டு ஏமாந்து போகாதீர்கள், இவளுடைய சுபாவத்தை நான் எடுத்துச் சொன்னால் நீங்கள் இவளை விரும்ப மாட்டீர்கள் என்று சொல்வார். தகப்பனாரே இப்படி வெளிப்படையாக சொன்னால் அதை கேட்டவர்கள் துணிந்து எப்படி கல்யாணம் செய்து கொள்ள முன்வருவார்கள்? ஒரு நாள் ஒருவன் வந்தான். பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ள வந்ததாக சொன்னான். வித்யாதரர் வழக்கம் போல், அவள் சுவாபம் உனக்கு பிடிக்காதே என்றார். அவள் சுவாபம் என்ன சொல்லுங்கள் என்றாள். உடனே அவர், அதை ஏன்பா கேட்கிறாய், ஒன்றா ரெண்டா? அவளை சமையல் செய்ய சொன்னால் கல்லை போட்டு சமைப்பாள், நீ அதை பொறுத்து கொள்வாயா என்று கேட்டார். வந்தவன் பேசாமல் போய்விட்டான். சில நாள் கழித்து மற்றொருவன் வந்தான். அவளிடம், கல்லை போட்டு சமைப்பால், சாப்பிட்டால் ஆதார வஸ்துவை வெளியில் எறிவாள் என்றார். அவனும், இவள் அதிசய பெண்ணாக இருப்பாள் போலிருக்கிறது, நமக்கு உபயோகப்பட மாட்டாள் என்று எண்ணி போய்விட்டான். மறுபடியும் ஒருவன் வந்தான். அவனிடம் முன்னே சொன்ன இரண்டோடு மற்றொன்றையும் சேர்த்து சொன்னார். கல்லை போட்டு சமைப்பால், சாப்பிட்டால் ஆதார வஸ்துவை வெளியே எறிவாள், வேகாத இலையையும் வெட்டின காயையும் வெந்த கல்லையும் கலந்து கொண்டு வந்து வைப்பாள். வந்தவன் அரண்டு போனான். சேச்ச, இவள் பெண்ணா பேயா என்று எண்ணிக்கொண்டு போய்விட்டான். திரும்பவும் ஒரு புதிய இளைஞன் வந்தான். வித்யாதரர் வித்யாவதியின் சுவாவங்களை வரிசையாக அடுக்கினார். இந்த தடவை மற்றொன்றையும் கூட்டி சொன்னார். வேகாத கட்டை குழம்பை ஊற்றுவாள் என்று சேர்த்து சொன்னார். பாவம், அந்த இளைஞன் ஒன்றும் பதில் பேசாமல் போய்விட்டான். பின்னும் ஒருவன் வந்தபோது, வித்யாதரர், அவள் இரண்டு மாட்டின் மேல்தான் படுத்து தூங்குவாள் என்பதையும் சேர்த்து சொன்னார். அவனும் வந்த வழியே போனான். பிறகு யாராவது வந்தால் கடகடவென்று இத்தனையும் ஒருமுறை சொல்வார். கல்லை போட்டு சமைப்பால், சாப்பிட்டால் ஆதார வஸ்துவை எரிந்து விடுவாள், வேகாத இலையையும் வெட்டின காயையும் வெந்த கல்லையும் கலந்து வைப்பாள், வேகாத தட்டை குழம்பை ஊற்றுவாள், இரண்டு மாட்டின் மேல் படுத்து தூங்குவாள் என்பதை வந்தவர்களிடம் சொல்லுவார். அவர்கள் வேறு ஏதாவது கேட்டால், அவள் சுவாவம் இது, உனக்கு பிடிக்குமானால் சொல் என்று சொல்லுவார். வந்தவர்கள் போய்விடுவார்கள். இப்படி பல மாதங்கள் கழிந்தன. கடைசியில் அறிவும் அழகும் உடைய ஒரு கட்டிலங்காளை வந்தான். அவன் சுகுமாரன் என்ற பெயருடையவன். வித்யாதரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தான். வித்யாவதியை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை மெல்ல வெளியிட்டான். அவர் வழக்கம் போல அவள் செய்யும் காரியங்களை அடுக்கினார். இவ்வளவு அறிவாளியான இவர் மகள் ஒன்றும் தெரியாதவளாகவோ பொல்லாதவளாகவோ இருக்க மாட்டாள், இதில் ஏதோ சூட்சமம் இருக்கிறது என்று எண்ணிய இளைஞன், அவள் என்ன செய்தாலும் சரி, அதனால் நான் வருத்தப்பட மாட்டேன், அவளை கல்யாணம் செய்து கொள்ள சித்தமாக இருக்கிறேன் என்றார். யோசித்து சொல்லப்பா, பிறகு வருத்தப்படும்படி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று வித்யாதரர் சொன்னார். வருத்தம் உண்டாக இடம் இல்லை, என்னை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் பெண்ணை தாருங்கள், இல்லாவிட்டால் வேண்டாம் என்றான் அவன். வித்யாதரருக்கு சுகுமாருடைய அழகும் குணமும் பிடித்திருந்தன. வித்யாவதியை அவனுக்கே திருமணம் செய்து கொடுத்து விட்டார். வித்யாவதியும் சுகுமாரனும் மனைவியும் கணவனுமாக குடித்தனம் நடத்த ஆரம்பித்தார்கள். அவள் மிகவும் நன்றாக சமைத்தாள். சுகுமாரன் மகா புத்திசாலி. ஆகையால் நாளடைவில் தன் மாமனார் சொன்ன விஷயங்களின் உண்மையை தெரிந்து கொண்டான். ஒரு நாள் கல்லை போட்டு சமைப்பேன் என்று என் தகப்பனார் சொன்னாரே, நீங்கள் என்னை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்று வித்யாவதி தன் கணவனை கேட்டாள். சுகுமாரன், உப்புக்கல்லை போட்டு சமைப்பாய் என்று தெரிந்து கொண்டேன், உப்பில்லாமல் எப்படி சமைக்க முடியும் என்று சிரித்து கொண்டே சொன்னான். சாப்பிட்டால் ஆதார வஸ்துவை எரிந்து விடுவது உங்களுக்கு சம்மதம்தானா என்றாள் வித்யாவதி. காய்கறி சூறு எல்லாவற்றையும் படைக்கும் இலைதான் ஆதார வஸ்து, சாப்பிட்டால் அது எரியாமல் என்ன செய்வது என்று சுகுமாரன் சொன்னான். வேகாத இலையையும் வெட்டின காயையும் வெந்த கல்லையும் நான் கலந்து வைப்பதை நீங்கள் பார்த்ததுண்டோ என்று அவள் கேட்டாள். தினமும்தான் செய்கிறாய், வேகாத இலை, வெற்றிலை, வெட்டின காய், அடைக்காயாகிய பாக்கு, வெந்தக்கல், சுண்ணாம்பு, இந்த மூன்றையும் நீ கலந்து தராவிட்டால்தான் எனக்கு பிடிக்காது என்று சுகுமாரன் சந்தோஷத்துடன் சொன்னான். அந்த குழம்பை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று வித்யாவதி அடுத்த கேள்வி கேட்டாள். அது சந்தன குழம்பு என்று எனக்கு தெரியாதா? வேகாத கட்டை சந்தனக்கட்டை, அதன் குழம்பு சந்தன குழம்பு,
அதனை என் மேலே நீ ஊற்றினால் எனக்கு மகிழ்ச்சிதான் உண்டாகும். இரண்டு மாட்டின் மேல் தூங்குவதை பார்த்திருக்கீர்களா என்று கடைசி கேள்வியை கேட்டாள் வித்யாவதி. நான் கூடத்தான் கால்மாடு தலைமாடு ஆகிய இரண்டு மாட்டின் மேல் தூங்குகிறேன். நீ தூங்குவது அதிசயம் அல்லவே என்று சுகுமாரன் சொன்னபோது வித்யாவதிக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எங்கள் தகப்பனார் எல்லோரையும் ஏமாற்றிவிட்டார், உங்களை மாத்திரம் ஏமாற்ற முடியவில்லை என்று அவள் சொல்லி சிரித்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.